நவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஜப நேரம் இந்த வெள்ளிக்கிழமை ஜபிக்கும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வந்திருக்கிறீர்கள். அந்த உங்கள் யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் ஒரு விஷயம் கூட கர்த்தருடைய காலத்தில் கொடுத்து ஜபத்தை தொடங்க போகிறோம். என்னிடத்தில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து, ஐயா எங்களுக்கு ஜபத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் நல்லா ஜெபிக்கிற ஆட்கள் தானே, உங்களுக்கு நிறையா ஜெபிக்க தெரியும் தானே, அநேகருக்காக ஜெபிக்கிறீங்க, மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறீங்க, அப்புறம் தேசங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, நீங்கள் நல்லா ஜெபிக்கிற ஜெப வீரர் தானம்மா, அப்புறம் என்னம்மா உங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறீங்க அப்படிங்கிறீங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க பாஸ்டர், நாங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பல சமயங்களில் எங்களுக்காக நாங்கள் சரியாக ஜெபிக்கிறதே இல்லை. அதில் ஒரு சிலர் வந்து அதை ஒரு ரொம்ப பெரிய பெருமையாக சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் கூட எனக்காக ஜெபிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியா, அது முறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னவோ அது அவ்வளோ சரியாக தோணலை. ஓ, எனக்காக நான் எப்படி ஜெபிக்கணும், தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நல்லா கர்த்தருக்குள்ள நீங்காத ஒரு ஜப ஆவியோடு, ஒரு விண்ணப்பத்தின் ஆவியோடு, துதியின் ஆவியோடு நான் முதல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும், அதுக்கு எப்படி ஜெபிக்கிறது பாஸ்டர் அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்டாங்க. இப்போ நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், சரிம்மா முதல்ல உனக்கு பாயிண்ட்ஸை சொல்லிடுறேன். முதல்ல ஜபத்தை தொடங்க முட்டி போட்ட உடனே நல்லா கட்டராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உன் மைண்டில் கொண்டு வந்து நல்லா ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால உன்னை நீ சுத்திகரிச்சிக்கும், கழுவிக்கும். பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்தில் நீ போகும்பொழுது பாவங்கள் இருக்கும், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கோ. அப்போ அந்த பாவங்கள் உனக்கும் கர்த்தருக்கு இடையே நடுவில் என்ன செய்யணும்னா ஒரு சில பிரிவினைகளை உண்டாக்கும். வசனம் சொல்லுது, என் ஜபங்கள் என் மடிக்கு திரும்ப வந்தது. அப்போனா நீ பண்ணுற ஜபம் எவ்வளோ பண்ணாலும் அது உன் மடிக்கே திரும்பி வரக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி கர்த்தருடைய சமூகத்தில் ரீகான்சலேஷன் நல்ல ஒருமனப்பட கற்றுக்கணும். ஜபத்தில் மற்றவர்களோடு ஒருமனப்பட்டு ஜபிக்கிறதுன்றது வேற, நீங்கள் கர்த்தரோட ஒரே மனமாக அவரோடு போய் அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவரோடு கூட நல்ல நெருக்கமான ஒரு உறவோடு போய் உட்கார்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. நல்ல துதி செலுத்துங்க, அதுக்கு பிறகு நல்ல நன்றி செலுத்துங்க, அதுக்கு பிறகு நல்ல அர்ப்பணிச்சுங்க, திரும்ப இனிமேல் ஜபத்துக்குள்ளே போங்க. எடுத்த உடனே இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, போன உடனே தன்னுடைய தேவைகளை மட்டும் சொல்லிட்டு வர்றது ஜபங்கிறாங்க. நான் கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லுவேன், ஜபம் என்பதே உறவின் அடிப்படையில். நீங்கள் அப்பான்னு கூப்பிட்றீங்க, ஆமென், அப்போன்னா அப்பான்னு கூப்பிட்ற நீங்கள் அந்த உறவு முதல்ல ஸ்ட்ராங் ஆக்கிக்கிங்க, பலப்படுத்திக்கிங்க, அதுக்கு பிறகு நீங்கள் ஜெபிக்க தொடங்க. அவர் உங்களுக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்த அப்படின்னா அப்போ அந்த பிள்ளைங்கிற அதிகாரத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்பாடுப்பு நிற்கணும். பாவத்துடைய காரியங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டணும், பரிசுத்தமாக்கிக்கணும், கணநித்திரின் ஆவி வரக்கூடாது. இப்போல்லாம் நான் சொல்லுவேன், நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது கஷ்டமாக இருந்தால் நடந்துக்கிட்டே ஜெபிங்க, ஒரு உடற்பயிற்சி மாதிரி இருக்கும், ரெண்டாவது உங்களுக்கு தூக்கமும் என்ன செய்யாது வராது அப்படியே சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டும் ஜெபிக்க தொடங்கியிருக்காங்க. சரி, அப்போ இந்த நாளில் செய்தியுடைய தலைப்பு என்ன, நமக்காக நாம் எப்படி ஜெபிப்பது, அதுதான் அதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்டாங்க. பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், முதல்ல நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் நல்லா ஜெபிச்சுக்கணும். ஜாதிகளில் ஒருவராக, கோத்திரங்களில் ஒருவராக, ஊரில் வம்சத்தில் ஒருவனாக கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்துக்கிட்டேன். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது ரொம்ப மோர் ப்ரெஷியஸ், விலையேற பெற்ற வாழ்க்கை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார்லப்பா, கடைசி வரைக்கும் நம்மளோட ரட்சிப்பு நிலைச்சிருக்கணும், அது நிறைவேறணும், அதுக்காக நாம் நமக்காக ஜெபிக்கணும். உடன்படிக்கையில் உறுதியாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, ரட்சிப்புக்கு மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு சத்தியங்கள் இருக்குல்ல, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம், பிரசுத்தாவின் அபிஷேகம், அந்யோன்ய ஐக்கியம், அப்பம் பிடுதல், ஜபத்தில் தரித்திருத்தல், ஊழியக்காரனோடு நீ செய்து உடன்படிக்கை, சபையோடு நீ வைக்கிறது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்க நீங்கள் உங்களுக்காக ஜபிக்கணும். அல்லேலூயா. எத்தனை இடத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் உங்கள் உடன்படிக்கையின் உறவுகளை, உடன்படிக்கை பண்ணின ஸ்தானத்தை, தேவன் தெரிந்து கொண்ட இடத்துல அதை நீங்கள் உடைக்கவே கூடாது. அதுக்காக நீங்கள் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறது ரொம்ப அவசியம்.
எல்லாத்த விட பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நல்லா நிரப்பப்படணும். இப்போ இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய ரட்சிக்கப்பட்டு வர்ற புதுசாக வர்றவங்க ஒன்று எக்ஸ்ட்ரீமாக போத் அந்த சைடில் போயிடுறாங்க. பரிசுத்தாவின்னு சொல்லி ஓன்னு கத்தி கையை காலை தட்டி ஒரு மாதிரி ஓவர் எமோஷனலாக ஆவியை அடக்காதவன் மதிலிடிந்த பட்டணத்தை போல் இருக்கிறான். அவங்களால அவங்க ஸ்பிரிட்டையே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படி எமோஷனல் ஆகிடுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்த்தரோடு செஞ்ச அந்த உடன்படிக்கையில் நம்ம கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கிறதுக்கு நமக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்னப்பா பரிசுத்தாவின் அபிஷேகன்றப்போ ஒரு பக்கம் ரொம்ப உற்சாகத்தில் போய்ட்டாங்க. நிறைய பேர் பரிசுத்தாவியானவர் போய்ட்டு இவங்க கண்ட்ரோல் பண்ணி இவங்களுக்கு பரிசுத்தாவி அவங்க கூட இருக்குதா, அவங்க பரிசுத்தாவி பெற்றிருக்காங்களா, பரிசுத்தாவி நம்மள்ட்ட கிரியைகள் நடக்குதா அப்படின்னு அவங்களாலேயே அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியல. எங்கிட்ட ஒருத்தவங்க பரிசுத்தாவை பற்றி பேச வந்தாங்க. நான் சொன்னேன், இது அறிவு இல்லை சிஸ்டர், இது அனுபவம், இதை ருசிக்கணும். அதனால் நீங்கள் கத்துகிட்ட கேளுங்க, தாகமுள்ள உங்கள் மேலே அவர் ஊற்றுவார். பரிசுத்தாவியானவர் வரமா அபிஷேகமா வல்லமையா பரிசுத்தாவினுடைய யுகம். அவர் வந்து இப்போ கல்லுகளுக்குள்ளேயும் பில்டிங்கில் வாசம் பண்ணல, அவர் உங்கள் உடலுக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. அப்போ உங்களுக்குள்ளே அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குதா? சகல சத்தியத்தில் நடத்துகிறாரா? ஆறுதல் கொடுக்குறாரா? நீங்கள் பாவம் செய்யும்பொழுது கண்டித்து உணர்த்துறாரா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க ஒரு மாதிரி வயசு செலுத்திட்டாங்க. சரிப்பா, பரிசுத்தாவியானவர் வந்து நமக்கு வந்து ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைக்கு ஜீவநாடி, அதனுடைய பிரசன்னம் இல்லைன்னா நம்ம எல்லாம் காத்து போன பலூன் மாதிரி. என்ன ஊழியம் பண்ணாலும், என்ன ஜெபம் பண்ணாலும், என்ன வேலை செஞ்சாலும் வேஸ்ட், ஒன்றுமே நமக்கு வாய்க்காது. அதனால் மூணாவது, பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கணும். விசுவாசத்தில் நினைச்சிருக்கணும். நம்ம கூட விசுவாசத்தோடனே எத்தனையோ பேர் இன்றைக்கி இந்த விசுவாசத்தில் இல்லை, எல்லாம் ஜோராக ஓடினாங்க ஆனால் சீராக ஓடலை. அதனால் நீங்களும் நானும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அப்புறம் விசுவாசத்தை முடிக்கிறவரும். நம்மளே விசுவாசத்தை முடிச்சிடக்கூடாது. கல்யாணத்துக்காக விசுவாசத்தை முடிச்சுட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மரணங்களில் சில வீடுகளில் மரணம், தாத்தா செத்தாங்க, பாட்டி செத்தாங்க, அவங்க இது ஏதாவது வீட்டில் ஒரு மரணம் வரும். அந்த மரணம் வந்த உடனே அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு ஒரு அசைவு, ஒரு ஒரு குழுக்கள் மாதிரி, ஒரு எர்த்குவேக் மாதிரி. மரணங்களும் துக்கங்களும் இயற்கையுடைய நீதி, அதை நான் வரும்னு சொல்லலப்பா. அப்படி வரும்பொழுதும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நேரத்தில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ளணும். விசுவாசத்தை ஒருவேளை வளர்ச்சியோ அதாவது ஐஸ்வர்யத்தின் அதிகமான படியில் போயும் விசுவாசத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கஷ்டத்தில் ரொம்ப கடைசி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அப்படி இருந்தவங்களும் இருக்காங்க. அப்புறம் உச்சகட்டத்தில் கற்றுக்குள்ள ரொம்ப பயங்கரமாக நின்னவங்க விசுவாசத்தை பற்றி நிறைய பேசுகிறவங்க இப்போ என்னங்க அறிவில் பேச தொடங்கிட்டாங்க. ஆவியில் ஆரம்பம் பண்ணினவங்க இப்போ மாமிசத்தில் முடிச்சிட்டாங்க. அது இருக்கக்கூடாது, பக்தியில் பெருகணும், பக்தி விருத்தி ஆகணும். நான் அங்கே சபையாருக்கு சொல்லிக் கொடுப்பேன், பக்தினா ரிலிஜியாசிட்டி, ஒரு தெய்வீக தன்மை இருக்கணும். சரிங்க, இது போட்டுக்கலாமா, இது சாப்பிடலாமா, இதை செய்யலாமா, இப்படி வாழலாமா, நீங்கள் கேட்குற ஆயிரம் கேள்விக்கு உங்கள்கிட்டயே பதில் இருக்குது. பக்தின்னு என்ன தெரியுமா, தேவனை பிரியப்படுத்துறதுக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள். எந்த அளவுக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுக்கிறீங்க, பக்தி உங்களுக்குள்ள இருக்குதா? சுயபக்தி அப்போ உங்களுக்கு இயற்கையாகவே வரணும். யாரும் பக்தியெல்லாம் சொல்லி கொடுத்து போட்டு புகை போட்டு மூட்டி எழுப்பக்கூடாது. அது கொஞ்ச நேரம் இருக்கும், காலையில் இருக்கிற பனியை போல் அப்படியெல்லாம் அந்த மேகம் சூரியன் வந்த உடனே இந்த பனி மறைஞ்சிடுற மாதிரி. சர்ச்சை விட்டு போன உடனே பக்தி போகிறதுக்கு காரணம் அது சுயபக்தி இல்லை, சுயமாக இயற்கையாகவே நமக்குள்ள அவர் எப்படி இந்த இந்த சுயமான அன்பு, அதாவது நமக்குள்ள என்ன சொல்லுவாங்கன்னா சுபாவ அன்பு, நேச்சுரலே அன்பாக இருக்கணும், ஆர்டிஃபிஷியலான அன்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி பக்தி கூட நல்ல ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது, பக்தி இருக்கணும், பக்தி விருத்தி அடையணும் கட்டுடைய பிள்ளைகளே. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். முக்கியமான தெரியுமா, நிறைய பேர் கட்டுக்குள்ளே வந்துட்டு பிற ஃபெனட்டிக்மாங்க. ஃபெனட்டிக்னா என்ன தெரியுமா, இறுதியும் கல் மாதிரி இறுகிடும். நல்லா முன்னாடி கல்லங்கப்படிலாம் வாழ்ந்துருப்பாங்க. ரோமர் 5:5 போட்டிருக்கல, தேவ அன்பு நம்ம இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஸோ நமக்காக நம்ம ஜெபிக்கிறப்ப தேவனே நான் எல்லாரையும் நேசிக்கணும், அதுக்கான ஒரு அன்பை, தெய்வீக அன்பை, கல்லங்கப்படி இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், கணக்கு போட்டு காய் நகர்த்தாமல், யார் எனக்கு துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல, யார் எனக்கு முதுகலை குத்தினாலும் பரவாயில்ல, யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், என்ன படி அளக்கிற தெய்வம் என்ன நடத்துவார் அப்படின்னு அந்த தெய்வீக அன்பு. சிநேகிதனே, மனுஷகுமாரனை முத்தத்தினாலாக காட்டி கொடுக்குறாய், வாவ்,
இயேசு கிறிஸ்து யூதாசபான் சொன்னார் இல்லைங்க, அந்த அன்பு தேவ அன்பு நம்ம இதயத்தில் ஊற்றப்பட நம்ம ஜெபிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே வரங்கள் வல்லமைகள் நமக்குள்ள கிரியை செய்ய ஜெபிக்கணும். ஞான வரங்கள், விசேஷமான நல்ல தீர்க்கு தரிசன வசனங்கள். மற்றவங்களுக்கு நீங்கள் தீர்க்கு தரிசனம் சொல்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்க போகிறது, சபையினுடைய நடத்திப்பு, உங்கள் குடும்பத்தோட நடத்திப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடுகளை கர்த்தவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். கனிகள் நிறைந்த வாழ்க்கை, வரங்கள் இல்லாமல் பரலோகம் போயிடலாம், ஆனால் கனிகள் இல்லாமல் பரலோகம் போக முடியுமா? முடியாது. கர்த்தருடைய பிள்ளை ஆவிக்குரிய கனிகள் ஒன்பதும் கண்டிப்பாக நமக்குள்ள கனிகள் கிரியை செய்யணும். நேசருக்கு நம்ம கொடுக்க போகிறது வரங்கள் இல்லை, அவரை நான் பேய் விரட்டினேன், பிசாசு விரட்டினேன் அப்படின்னு சொன்னால் அக்கிரம அப்படின்னு சொல்லிடுவார், அக்கிரமக்காரி அகன்று போகன்றுவார். அவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு கனிகளை தான் நேசருக்கு நீ புசிக்க கொடுக்கணும். அது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா தெரியட்டும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம எவ்வளோ கிரியை செய்யுங்கிறது முக்கியம் இல்லை, கர்த்தர் நமக்காக நமக்குள்ள கிரியை செய்யணும். நிறைய பேருக்குள்ள கர்த்தர் கிரியை செய்கிறதே இல்லை. அவங்க சொல்லுவாங்க, சபையில் என்னங்க வல்லமே இல்லை, இந்த பாஸ்டர் என்னங்க சரியே இல்லைன்னு. அடப்பாவி, நீ முதல்ல உனக்குள்ள கர்த்தரை வச்சு கர்த்தர் உனக்குள்ள எந்த அளவுக்கு கிரியை செய்யறாருன்னு பாரு. சில பேர் பக்தியில் ரொம்ப முத்தி போய் ஒரு மாதிரி மிஞ்சின பரிசுத்தவான்கள், பைபிள் அப்படி போட்டிருக்குது, மிஞ்சின பரிசுத்தவான்கள், அவங்க ரொம்ப பெரிய பரிசுத்தவான்னு சொல்லி கொஞ்சம் வளர்ந்த உடனே தான் பாஸ்டர் பார்த்தாலே பாவி மாதிரி தெரியும். நானே அந்த சபைக்கு போகிறேன், இந்த சபைக்கு போகிறேன். நீ எந்த சபைக்கு போனாலும் உனக்குள்ள கிரியை செய்ய போகிறது சபையும் பாஸ்டரை விட கர்த்தர். உங்களுக்குள்ள கர்த்தருடைய கிரியைகள் எப்படி இருக்குது? அவர்களோடு கர்த்தர் இருந்து வசனத்தை உறுதிப்படுத்தினார். உங்கள் மூலம் யாராவது ரட்சிக்கப்பட்டாங்களா? உங்கள் மூலம் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா? இல்லை அட்லீஸ்ட் நீயாவது ஆசீர்வதிக்கப்பட்டியா? ஆசீர்வாதங்கள் மூன்று விதம். ஒன்று, நான் ஆசீர்வதிக்கப்படுறது. ரெண்டாவது, என் மூலம் மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுறது. மூணாவது, கர்த்தருக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கணும். ஒருவேளை எனக்கு நான் பிரயோஜனம் இல்லாட்டி போனாலும், என் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லாட்டி போனாலும், கர்த்தருக்கு நான் ஒரு பிரயோஜனமான ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கணும். ஆமீன். அப்போ கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது அது ரொம்ப பெரிய முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை கிறிஸ்துடைய குணாதிசயங்கள் நம்மளை பட்டு பிரதிபலிக்கும்படி ஜெபிக்கணும். அது உண்மை போலே நம்ம மாற்றும். கிறிஸ்து வெளிப்படுகிற நாளிலே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். என்னுடைய பெரிய ஜெபம் அதுதான், இதுதான் கடைசி ஜெபம். ஆண்டவரே, நீர் வெளிப்படும்போது நீங்கள் வேற நான் வேறையா தெரியக்கூடாது, நீங்களும் நானும் ஒன்றா இருக்கணும் இயேசப்பா. அதுதான் ஜெபம். ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டுமா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, நமக்காக எப்படி பாஸ்டர் ஜெபிக்கிறதுன்னு கேட்டிங்களே, நமக்காக எப்படி ஜெபிக்கணும்? தலைப்புகளை மட்டும் சொல்கிறேன். ரட்சிப்பு நிறைவேற ஜெபிக்கணும். ரெண்டாவது, உடன்படிக்கையில் உறுதியாக இருக்க கண்டிப்பாக ஜெபிக்கணும். மூணாவது, பரிசுத்தாவின் வல்லமையில் நிரப்பப்படவும் அந்த பரிசுத்தாவின் வல்லமையோடு கூட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நல்ல நிறைவாக போக நம்ம ஜெபிக்கணும். விசுவாசத்தில் உறுதியாக ஊன்ற கட்டப்பட ஜெபிக்கணும். பக்தியில் பெருகணும், பக்தி விருத்தி உண்டாகணும், பக்தி வைராக்கியத்தில் நிற்கணும். அது ரொம்ப பெரிய முக்கியம். தேவ அன்பு நம்மில ஊற்றப்பட நமக்காக நம்ம ஜெபிக்கணும், இல்லைன்னா இறுதியும் அப்படியே வறண்டு போயிடும். அதனால் தேவ அன்பு, ரோமர் 5:5 என் மேலே தேவ அன்பை ஊற்றுங்கப்பா அப்படி நம்ம ஜெபிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே கர்த்தருடைய வரங்கள் கிரியை செய்யாட்டி போனால் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன வேணாலும் 1000 மெசேஜ் கொடுங்க, யூடியூப் ஃபுல்லாக மெசேஜ் தான், சமூக வலைதளம் முழுக்க போதுமான அளவுக்கு மெசேஜ் இருக்குது. ஆனால் இந்த செய்திகள் மூலமாக அறிவு பெருகக்கூடாது. தேவனுடைய சுகமளிக்கிற வரங்கள், ஞானத்தை உணர்த்துகிற வரங்கள், ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள நேராக நடத்தக்கூடிய வரங்கள், கர்த்தருடைய வருகைக்கு நேராக ஜனங்களை கொண்டு போகக்கூடிய அந்த வரங்கள் கிரியை செஞ்சாதான் நம்ம பிரசங்கத்தில் ஒரு உயிர் இருக்கும். வரங்கள் இல்லாமல் வெறும் வரட்டுத்தனமாக அந்த சில வார்த்தைகளை போட்டு, சொற்குவியல்களை போட்டு, கடைசி வரைக்கும் அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கும் புரியாது, கேட்குறவனுக்கும் புரியாது. அப்படி மெசேஜ் இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தை பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகள் ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. தேவனுடைய வரங்கள் கிரியை செய்யணும். கனிகள் நிறைந்த வாழ்க்கை அதுதான் ருசி உள்ள வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா எல்லாரும் ரொம்ப போராட்டம் பாடு சிச்சை இப்படி பல தலைமுறையை சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் வாழ்க்கை உள்ள போராட்டம் பாடு சிச்சையாக போச்சு. இல்லை இல்லை இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா ஆனந்தமான வாழ்க்கை, ருசி நிறைந்த வாழ்க்கை, கனிகள் நிறைந்த வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த கனிகள் நிறைந்த வாழ்க்கைக்காக நீங்கள் ஜெபிக்கணும். எல்லாம் கடைசியாக சொன்ன மாதிரியாப்பா, கர்த்தர் உங்களுக்காக நல்ல கிரியை செய்யணும். க
கர்த்தருடைய கிரியைகள் உங்களுக்குள்ள இல்லை. நான் நிறைய கிரியை செய்கிறேன், கர்த்தர் ஒரு மடங்கு தான் கிரியை செய்கிறாரு. அப்போனா எங்கேயோ பிரச்சனை. உட்காந்து தேவனே உம்முடைய சமூகம் எனக்கு முன்னுக்கு போகலைன்னா நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு மோசே சொல்லிட்டாரு. அப்போ உடனே மோசே சொன்ன பிறகு கர்த்தர் சொன்னார், சரிப்பா என்னுடைய சமூகம் உனக்கு முன்பு செல்லும், நீ எனக்கு கிரியை செய்யாமல் நான் அப்படி ராத்திரி பகல உட்காந்து ஓ ஓடு கத்திக்கிட்டு ஒரே அம்மக்களை பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. தகப்பனே, தேவனே, ராஜாவே, நீர் எனக்காக கிரியை செய், இறங்கி வாங்க கர்த்தாவே. உங்களுடைய கிரியைகள் என் மூலமாக வெளிப்படணும். எல்லாத்துக்கும் மேலே கிறிஸ்து வெளிப்படுகிற நாளில் நான் கிறிஸ்துவை போல மாறணும், அதுதான் ஜெபம். அப்புறம் இந்த வீடு வேணும், நோய் சுகமாகணும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், இதெல்லாம் கொசுறு ஜெபங்க. இவைகள்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். தம்பி, அவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்களா? கொடுமையை பார்த்தீங்களா? அதெல்லாம் யார் நாடி தேடுறாங்களா? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறாங்களா? நீங்களும் நானும் மெய்ஞானி, இயேசுவே மெய்யான தேவன் வந்தோம். அப்படி இருக்கும்பொழுது அதெல்லாம் உலகத்தின் காரியங்கள்லாம் தேவன் உங்களுக்கு கூட கொடுப்பார், கூட கூடையாக கொடுப்பார். மனசார உங்களை வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இனி எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் உடன்படிக்கைகளை நாங்கள் உறுதியாக நிற்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவினுடைய வல்லமை தொடர்ந்தேச்சியாய் ஒரு நிமிடம் கூட விலகாத ஒரு தெய்வீக பரிசுத்தாவின் வல்லமைக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஜெபிக்கிறோம். தொடங்கினோம் ராஜா, உன்னுடைய முகத்தை பார்க்கிற அந்த நாள் வரைக்கும் எங்கள் விசுவாசம் வரமாக கனியாக எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படி நாங்கள் வேண்டி நிற்கிறோம். பக்தியிலே பெருகணும் ஆண்டவரே. பக்தி இந்த நாட்களில் எங்கேயுமே பார்க்க முடியாதபடி பொய்யான பக்திகளும் போலி பக்திகளும் பெருகியிருக்கிற இந்த நாட்களில் பரலோக தேவனே, எங்களுடைய பக்தி சுத்தமான மாய்மாலமில்லாத பக்தியாக இருக்கட்டும். எனக்காக நான் ஜெபிக்கிறேன், தேவ அன்பு என் இதயத்தில் ஊற்றப்படட்டும். வறண்டு போன இதயத்தோடு அல்ல கர்த்தாவே, தெய்வீக அன்பினால் நிறைக்கப்பட்ட இதயமாய் என்னை நீர் மாற்றும். வரங்கள் எனக்குள் கிரியை செய்யட்டும். வரங்கள் இல்லாவிட்டால் உம்மை எப்படி நான் நிரூபிப்பது கர்த்தாவே? இயேசுவே ஆண்டவர் என்று நிரூபிக்க எனக்கு தெய்வீக வரங்களை தந்தருளும். கனிகள் நிறைந்த வாழ்க்கை, ருசியுள்ள வாழ்க்கை, நினைத்து பார்க்கும்பொழுதே சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கையை தேவரே தந்தருளும்படி சுவைக்கிறேன். எனக்காக, எனக்குள், என் மூலமாய் நீர் கிரியை செய்தருளும்படி சுவைக்கிறேன். நீர் வெளிப்படுகிற நாளிலே நானும் உம்மை போல மாறி அவர் இருக்கிற வண்ணமாகவே நானும் இருக்க எனக்கு நீர் தயவு செய்வீராக. என்னை நம்பி கொடுத்த குடும்பம், ஊழியங்கள், வாழ்க்கை, வேலை எல்லாவற்றிலும் உமக்கு உண்மையுள்ள உக்கிரானத்துவத்தோடு வாழ தேவனே எனக்கு கிருபை தந்துடணும். எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறது எப்படி என்கிற வெளிப்பாடுகளை தந்தீரே. தொடர்ந்து ஜனங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கணங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம், உங்கள் பிதாக்களின் தேவன் தாம் சொல்லியபடியே உங்களை இன்னும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காக நாம் எப்படி ஜெபிச்சுக்கிறது அப்படின்னு ஓரளவுக்கு ஒரு சின்ன சின்ன குறிப்புகளை சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து இதை எழுதி வச்சு ஜெபிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். உங்கள் முழங்கால்களை கர்த்தர் கனப்படுத்துவார். உங்கள் கைகள் தளராது விரிக்கப்பட்டிருக்கட்டும். உங்கள் கைகளை கர்த்தர் அவர் தம்முடைய கரத்தோடு இணைத்து கொள்வார். உங்கள் நாவில் பரிசுத்தாவினுடைய அக்னி இருக்கும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப பவர்ஃபுல் லைஃபாக இருக்கும். ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்குள்ள ஒன்று சொல்லட்டுமா, நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி ஆவிக்குரிய நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை கர்த்தர் கொடுப்பார். இனி வருகிற நாட்களில் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது நல்லது, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறது நல்லது, தேசங்களுக்காக ஜெபிக்கிறது நல்லது, எல்லாத்தை விட எனக்காக நான் ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அடுத்த ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.